நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் இன்னைக்கு மண் சட்டியில் செஞ்சுருக்கேன், நீங்கள் நார்மல் கடாயில் கூட செய்யலாம். அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில் கிண்டி விட்டு நல்லா வந்து வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 வரமிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இது மிளகு கோழி வறுவல்ன்றதுனால மிளகுடைய காரம்தான் ஜாஸ்தி இருக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து பிராய்லர் கோழி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழியில் இதே மெத்தடில் பண்ணலாம். நாட்டுக்கோழியில் பண்ணுறதா இருந்தால் குக்கரில் கோழியை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு இதை நல்லா அப்படியே வேக வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கறி வெந்திருந்ததுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை கறி வேகலைன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஆகிருக்கு. கோழி வறுவல் சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் அதுக்கப்புறமா மல்லி இலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிரியாணி கூட ரசம் சாதம் கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.